அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இலக்கண பகுதி தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. அதாவது மனிதன் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அதாவது மொழியை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகளை தான் இலக்கணம்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது எழுத்திலக்கணம். ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அப்படி பார்த்தோன்னா தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் 247. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்ம எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. முதல்ல உயிரெழுத்துக்கள் பாருங்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை சொன்னோம்? 12 சொன்னோமா? அதில் குறுகி ஒலிக்கும் 5 எழுத்துக்கள் குறிலெழுத்துக்கள் எனவும், நீண்டு ஒலிக்கும் 7 எழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் எனவும் பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாத்திரைன்னு சொல்கிறோம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரையும் கணக்கிடப்படுறது. அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாததாக இருக்குது. மெய்யெழுத்துக்கள் நம்ம மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்? 18. ஆமாம், அந்த 18 எழுத்துக்களையுமே 3 வகையாக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். அதில் வல்லினம் உரிய 6 எழுத்துக்களும் வன்மையாக ஒலிக்கின்றன. அந்த மெல்லினத்துக்குரிய அந்த 6 எழுத்துக்களும் மென்மையாக ஒலிக்கின்றன. அந்த கடைசியாக பாருங்கள், இடையினம் இருக்கு இல்லையா, இந்த 6 எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இதெல்லாம் நீங்கள் உச்சரித்து பார்க்கணும். அடுத்து மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 1/2 மாத்திரை. அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது உயிர்மை எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில், உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம். அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு 1/2 மாத்திரை. இந்த மாத்திரை அளவுகளை வச்சு என்னுடைய பெயரையும் நான் மாத்திரை கணக்கிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சா என்பது குறில், குறிலுக்கு ஒரு மாத்திரை சொல்லியிருந்தோமா? அடுத்து இத்து என்பது மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை சொல்லியிருந்தோம்? 1/2 மாத்திரை. யா என்பது நெடில், நெடிலுக்கு எத்தனை மாத்திரை சொல்லியிருந்தோம்? 2 மாத்திரை. ஆக என்னுடைய பெயருக்கு 3.5 மாத்திரைகள் நான் கணக்கிட்டு வச்சுருக்கேன். அதே போல் உங்களுடைய பெயரையும் உங்கள் நண்பர்களது பெயர்களையும் மாத்திரை அளவை கணக்கிடுங்க, கண்டுபிடிங்க. தமிழ் மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் மிக முக்கியமானது தமிழ் எழுத்துக்கள். இது அடிப்படை, அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு கொஞ்சம் செயல்பாடுகள் கொடுத்துருக்கேன். இதற்குரிய விடையை ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். நன்றி.